ஸ்ரீதேவியோட அவதாரமா இருக்கிற அந்த லுக்மினி தேவியோட பரியங்கத்துல அமர்ந்திருக்கான் பகவான். நாரத மகர்ஷிய பார்த்ததுமே சட்டன் எழுந்திருந்து ஓடி போய் அவரை ஸ்வீகரிக்கிறான் பகவான். கிரீடத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கிற தன்னோட சிரசை அப்படியே குனிச்சு நாரத மகர்ஷியோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாத்திய சொல்றானாம் கிருஷ்ணன். அப்படி நாரத மகர்ஷியோட பாதத்தை அலம்பி விட்டு அந்த ஜலத்தை கொஞ்சம் போற எடுத்துட்டு அப்படியே தலையில சிரஸ்ல புரோக்ஷணம் பண்ணிக்கிறான் பகவான். நீங்கள் இப்படி எல்லாம் பூஜை பண்ணினது என்னோட யோக்கியதையாலே அல்ல, உங்களோட வினயத்தாலேயாகும், உங்களோட தர்ம ஸ்தாபனம் பண்ணறதுக்குடையதான அந்த ஒரு சங்கல்பத்தாலேயாக்கும்னு சொல்லி நாரத மகர்ஷி சொல்றார். நான் உங்களுக்காக என்ன பண்ணணும் நாரதரே சொல்லி கேட்டார் இல்லையா, நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் சொல்லி நாரத மகர்ஷி சொல்றார். என்னது அது? அச்சிந்தியமான யோகமாய வைபவத்தை தன்னோட கண்களால பார்க்கணும்னு சொல்லி ஆகிரகம் நாரத மகர்ஷிக்கு. உடனே என்ன பண்ணினார், இவ்வளவு சொல்லிட்டு சட்டுன்னு ஆசனத்துல இருந்து எழுந்திருந்து விரும்பி விருந்து வெளியில போயிட்டார் நாரத மகர்ஷி. அங்க போய் பார்க்கலாமே சொல்லிட்டு உள்ள போகிறார். போகிறத அங்கேயும் பகவான் இருக்கான். கொஞ்சம் முன்னாடிதான் ருக்மிணி தேவியோட கிரகத்துல பகவானை பார்த்தார், அதுக்குள்ள சத்யபாமாவோட கிரகத்துக்குள்ள வந்துட்டார் அவர். நாராயண நமோஸ்துதே பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்த்வம் நோயத ப்ரபோ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமன தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமே கௌர த்விஷே நம ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக க்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்போ லாஸ்ட் கிளாஸில் நாரத மகர்ஷி பகவானோட கிரகஸ்தாசிரமத்தை, பகவான் எப்படி கிரகஸ்தாசிரமம் நடத்துறான்னு சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுண்டு தேவர்ஷியான நாரத மகர்ஷி துவாரகைக்கு வரார். துவாரகைக்கு வர சமயத்தில் அந்த துவாரகை எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு சொல்லி வர்ணிக்கிறார். அந்த ஸ்லோகங்களே போன தடவை பார்த்தோம் நம்ம, ஃபுல்லாகவே துவாரகை வர்ணனை. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த நகரி, எப்பேற்பட்டதான சீர்சிறப்போடு அந்த நகரி இருக்குது. எப்படி சொர்ணத்தாலையும் வெள்ளியாலையும் கிரகங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு, மரதக கோமேதக கல்லுகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு, அழகான ராஜவீதி, ராஜவீதியிலேருந்து பிரான்ச் பண்ணி போகக்கூடியதான உபவீதிகள், சின்ன வழிகள், ஊடு வழிகள் முதலானவை எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அன்னசாலை, குதிரைப்பந்தி, ஆனைப்பந்தி, சந்திரசாலை முதலான நிறைய இடங்கள் எல்லாம் அந்த துவாரகையில் இருக்குது. அதெல்லாம் வர்ணிச்சுட்டு வந்தா பகவானோட இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பிரத்யேகமாக வர்ணித்தா, பகவானோட அந்த கொட்டாரங்கள் 16108 மகிஷிமாரோட பகவான் 16108 கிரகங்களில் வசிச்சுட்டு இருக்கான் இல்லையா. அந்த ஓரொரு கிரகமும் ரொம்ப அழகாக இருக்கா. என்ன விஸ்வகர்மா அந்த நகரத்திலேயே தன்னோட ஃபுல் ப்ரோவசம், தன்னோட அந்த கழிவு மொத்தமே பகவானோட கிரகங்களில் இறக்கியிருக்கார். தனக்கு எவ்வளோ கழிவு இருக்கோ அதுக்கெல்லாம் அதெல்லாம் பூர்ணமாக காட்டும்படியாக பகவானோட கிரகங்களை நிர்மாணம் பண்ணியிருக்கார். ரொம்ப உத்தமமாக இருக்குது அந்த கிரகங்கள் எல்லாமே. அதில் காலையில் காலை சமயத்தில் தூபங்கள் எல்லாம் போட்டு மணக்க மணக்க இருக்கும், பத்ர தீபங்கள் எல்லாம் ஏற்றியிருப்பா. இப்போ மயில்கள் எல்லாம் மேகங்கள் பகவானோட கிரகத்துலேருந்து வெளியில் வர்றது சொல்லி நினச்சிண்டு அதை கண்டு குஷியோட பீலி விடர்த்தி ஆடுறது, உள்ளேயும் வெளியிலையும் போயின்னு வந்துட்டு மயில்கள் எல்லாம் கழிக்கிறது, அப்படி ரொம்ப அழகாக இருக்குது அந்த துவாரகை பகவானோட கிரகங்கள் சொல்லி வர்ணிச்சு வச்சோம். அந்த கிரகத்தில் தாசிபிர் நிஷ்கண்டீபிஹி சுவாசோபிரலங்கிருதம் சொல்லி பார்த்தோம்.
தாசிபிகி, நிறைய தாசிகள், ஆயிரக்கணக்கு தாசிகள். ஒரு தேவிமாருக்கு ஆயிரம் ஆயிரம் தாசிகள் இருக்கா. அவள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா, ராஜாத்திகள் மாதிரி இருக்கா. நிறைய உன்னதமான பட்டுப்புடவையெல்லாம் உடுத்திண்டு, பதக்கம் முதலான ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுண்டு, அழகாக பின்னல் போட்டு பின்னிட்டு, நிறைய புஷ்பம் எல்லாம் சூடிண்டு, தாசிகளை பார்க்கறத அவளும் ஒரு ராணியும் சொல்லி தந்தான் துவாரகையில். அப்படியெல்லாம் ரொம்ப சம்பத் சமிருத்தியோடு இருக்கு துவாரகை சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கிற துவாரகை எதுக்கு இவ்வளோ வர்ணனை சொல்லி கேட்குறத, இந்த துவாரகையில் துவாரகாதீஷன் இருக்கான், துவாரகாதீஷன் இந்த துவாரகையில் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி வர்ணிக்கிறா. பகவானை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் 13வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். தஸ்மின் சமான குண ரூபவய சுவேஷதாசி சஹஸ்ரயுதயா அனுசவம் கிரஹிண்யா விப்ரோததர்ஷ சமரவ்யஜனேன ருக்மதண்டேன சாத்வதபதிம் பரிவீஜயந்த்யா தஸ்மின் சமான குண ரூபவய சுவேஷதாசி சஹஸ்ரயுதயா அனுசவம் கிரஹிண்யா தஸ்மின் சமான குண ரூபவய சுவேஷதாசி சஹஸ்ரயுதயா துல்லியமான குணம், ரூபம், வயசு, வேஷம், இதெல்லாம் தெகஞ்சு இதெல்லாம் யூனிஃபார்மாக இருக்குது எல்லாருக்குமே. அப்படி இருக்கிற சஹஸ்ரம் தாசிகள், ஆயிரக்கணக்கு தாசிகள் ஓரோரோ ராணிமாருக்கும் இருக்கா, பகவானோடு ஓரோரோ மகிஷிமாருக்கும் ஆயிரம் ஆயிரம் கணக்குக்கு தாசிகள் சேவை பண்ணுறதுக்குன்னு இருக்கா. இவ்வளோ தாசிகள் இருந்தாலும் தேவிமார் வந்து பகவானுக்கு பன்னெண்டதான கைங்கரியத்தை இந்த தாசிகள் கையில் கொடுக்கறதே இல்லையா. பகவானை சம்பந்திச்சதான ஒரு காரியமாக்குன்னா ஓடி வந்து அவள் முதல்ல வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறா. அப்படியாம் பகவானோட பாரியர்கள், அப்படி பகவான் பாரியா சகிதனா இந்த தாசிகளால் எல்லாம் சூழப்பட்டு ஒரு திவ்யமான பவனத்தில் அமர்ந்திருக்கிறதா நாரத மகர்ஷி பார்க்கறார். பக்தியோட ஆதிக்கத்தால் தேவிமாரெல்லாம் ஸ்வர்ணத்தால் பண்ணினதான பிடியோடு கூடினதான சாமரம், அந்த வெஞ்சாமரத்தை அதனோட பிடி வந்து ஸ்வர்ணத்தால் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கர்ஹிச்சித் அத்தியாயத்தில் பார்த்தோம் ருக்மிணி தேவி எடுத்து வீசுற. அப்போ இது ருக்மிணி பவனமாக்குன்னு சொல்லி தெரியறது. அப்போ ருக்மிணி பவனத்தில் அந்த வெஞ்சாமரத்தை எடுத்து தேவி இப்படி சாமரம் போட்டுருக்கா. அப்படி இருக்கிற அந்த பகவான் ஒய்யாரமாக அப்படி விஸ்ராந்தி எடுத்துட்டு படுத்துட்டுருக்கான். அந்த சமயமாக நாரத மகர்ஷி பார்க்குறார் பகவான் தேவிமார் கூட அப்படி இருந்துட்டுருக்கார். அதை பார்த்ததுமே, பகவானை பார்த்ததுமே நாரத மகர்ஷிக்கு கொள்ள ஆசை வந்து விடுத்து பகவான் கிட்டக்க போகணும்னு சொல்லி தோணிட்டு உள்ளே போகிறார். அப்போ என்னாச்சு, தம் சந்நிரீக்ஷ்ய பகவான் சஹசோத்தித ஸ்ரீ பர்யங்கத சகல தர்மபிருதா வரிஷ்ட ஆனம்ய பாதயுகளம் சிரசா கிரீட ஜுஷ்டேன சாஞ்சலி ரவி விஷதாசனேஸ்வே தம் சந்நிரீக்ஷ்ய பகவான் சஹசோத்தித சகல தர்மபிருதாம். சகல தர்மங்களையும் சம்ரட்சிக்க கூடின அந்த பகவான் நாரத மகர்ஷி அங்கேருந்து வரார் சொல்லி பார்த்ததுமே, நாரத மகர்ஷியை பார்த்ததுமே தர்ம சம்ரக்ஷணார்த்தம் அவதரிச்சிருக்கிற பிரபு அல்லவா, அதனால லோக தர்மானுசரணம், ஒரு பெரியவர் வராரு சொல்லிட்டுனா என்ன பண்ணணும், ராஜா அப்படியே எழுந்திருந்து அவரை போய் எதிரிட்டு கமிச்சு அவரை ஸ்வீகரணம் பண்ணி உன்னதமான ஆசனத்தில் அவரை அமர வச்சு பாத சுசூஷ பண்ணண்டாமா, அதை பகவான் பண்ணுற. அதிதிகளுக்கு நேரம் காட்டுன்றதான தர்மத்தை லோகேஸ்வரன் காட்டித்தரன். ஸ்ரீதேவியோட அவதாரமாக இருக்கிற அந்த ருக்மிணி தேவியோட பரியங்கத்தில் அமர்ந்திருக்கான் பகவான். நாரத மகர்ஷியை பார்த்ததுமே சட்டன்னு எழுந்திருந்து ஓடி போய் அவரை ஸ்வீகரிக்கிறான் பகவான். கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற தன்னோட சிரஸை அப்படியே குனிச்சு நாரத மகர்ஷியோட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாத்திய சொல்கிறானாம் கிருஷ்ணன். நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பந்தம் பண்ணிண்டு தான் இத்தனை நேரம் அமர்ந்துட்டு அந்த ஆசனத்தில் நாரத மகர்ஷியை கூப்பிட்டு வச்சு உட்கார்த்துறார் பகவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், தியாவனிஜரணம் தத பஸ்வமூர்த்னா விபிரஜத்குருதரோபி சதாம்பதிர்ஹி பிரம்மண்யதேவ இதி யத்குணநாமயுக்தம் தஸ்யைவ யச்சரணசௌசமசேஷதீர்த்தம்
சசியாவநித்ய சரணோ ததபஸ்வ மூர்த்னாபி ப்ரஜகத் குரு தரோபி சதாம் பதிர்ஹி. பகவான் என்ன பண்ணறார், சகல குருக்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவனாக்கும். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, ஜெகத்துக்கே ஒரு குரு கிருஷ்ணன். எல்லாரோடையும் பெரியவனாக்கும் பகவான். அப்படி இருக்கிற அந்த பகவான் நாரத மகர்ஷிய நமஸ்காரம் பண்ணறா. சர்வ தர்மங்களையும் சம்ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு அவதாரம் எடுத்துட்டு வந்தவர் அல்லவா பகவான். அதனால அதிதிகளை எப்படி சத்காரம் பண்ணணும்னு உள்ள அந்த அதிதி தர்மத்தை உலகத்துக்கு காட்டுறான் பகவான். அந்த தர்மசாஸ்திரத்தை ஆச்சாரபூர்வம் அகில ஜனங்களையும் அனுசாசிக்கணும்னு சொல்லி இப்படி அனுசரிக்கிறான் பகவான். அதை தான் பண்ணி காட்டுறான். எப்படி பண்ணுறான், நாரத மகர்ஷியோடு மிருதுவான அந்த பாத கமலங்களை அழகான ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாதத்தை அப்படியே தொட்டு தழுகி தழுகி ருக்மிணி தேவி ஜலம் விட அந்த பாதத்தை அப்படியே அலம்புறார், பாத பிரக்ஷாளனம் பண்ணுறார் பகவான். அப்படி நாரத மகர்ஷியோட பாதத்தை அலம்பி விட்டு அந்த ஜலத்தை கொஞ்சம் போற எடுத்துட்டு அப்படியே தலையில சிரஸ்ல புரோக்ஷணம் பண்ணிக்கிறான் பகவான். அது பரிசுத்தமான தீர்த்தம். ஏன்னா சாதுவோட காலிலேருந்து வந்தது அல்லவா நாரத மகர்ஷி, எப்பேற்பட்ட சாது. அதனால அந்த சாதுவோடு பாத பிரக்ஷாளனம் பண்ணின தீர்த்தத்தை பகவானே சிரஸ்ல புரோக்ஷணம் பண்ணிக்கிறார். பிராமண பக்தி இந்த விதம் இருக்கணும், இந்த விதமாகவும் பிராமணால பூஜை பண்ணிடுது சொல்லி லோகத்துக்கு உபதேசம் பண்ணறான் பகவான். பிராமணால தன்னோட தெய்வமா கருதுறான பகவான். நமோ பிரம்மண்ய தேவாய சொல்லி பகவானுக்கு ஸ்லோகம் உண்டு. அப்படி பிரம்மண்ய தேவன் சொல்ற அந்த நாமம் பகவானுக்கே உகந்ததா ஆயிடுது. அப்படி ஒரு பிராமண பக்தியாம் பகவானுக்கு. நம்ம எல்லாம் பகவானை பக்தி பண்ணறோம், பகவான் ஆர பக்தி பண்ணறான்னு சொல்லி கேக்குறத பிராமணால பக்தி பண்ணற. ஏதொரு பகவானோட பாதகமல சம்பர்க்கத்தால கங்கா நதி சகல தீர்த்தங்கள்லயும் வச்சு உத்தமமா தீர்ந்ததோ அப்பேற்பட்ட அந்த பகவான், அவ்வளோ மகிமையோடைய அந்த பகவான் லோக சிக்ஷனார்த்தம் இந்த விதம் காட்டித்தரார் சொல்லி அதுதான் இங்கே ஆச்சரியம். பகவானுக்கு எப்பேற்பட்ட ஒரு வினயம் இருக்கு பாருங்கோ. சர்வ லோகேஸ்வரனாக்கும் பகவான், தன்னோட மேலே ஆறும் இல்லை, பகவான் தான் உச்சியில் இருக்கக்கூடியவன். அந்த பகவான் என்னை விட பெருசாக ஆறும் இல்லை சொல்லி பெருசாமல் இருக்கிறதுக்கு தான் உள்ளது பகவானுக்கு. ஆனாலும் அந்த வினயம் பாருங்கோ உலகத்தில் காட்டித்தரான் பகவான். இப்படி தாழ்ந்து இருக்கணும். த்ரிநாதபி சுனீச்சே தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினாம் மானதேன கீர்த்தனிய சதாஹரிஹி. த்ரிநாதபி சுனீச்சே நம்மளோட சைத்தன்ய மகாபிரபுவோட சிக்ஷாஷ்டகத்தில் வரக்கூடியதாக்கும். த்ரிநாதபி சுனீச்சே எட்டும் தாழ்ந்ததானது என்னது, புல்லல்லவா. அந்த புல்லை விட தாழ்ந்ததாக இருக்கணும். புல் இப்படி வளைஞ்சிருக்கும், ஆறு வந்து மிதிச்சாலும் அது ஆறு மிதிச்சா சொல்லி இப்படி எழும்பி பார்க்காது, அப்படியே தாழ்ந்திருக்கும். அது மாதிரி நம்மளும் தாழ்ந்திருக்கணும்னு சொல்லி பகவான் காட்டித்தரான். இதுலேருந்து அந்த வினயம் இதில் சுஸ்பஷ்டமாக தெரியாது. சம்பூஜ்யதேவ ரிஷிவர்யம் ரிஷி புராணோ நாராயணோ நரசகோ விதினோதிதேன வாண்யாபிபாஷ்ய நிதயா மிருதமிஷ்மிருஷ்டயாதம் பிராஹ பிரபோ பகவதே கரவாமஹே கிம். சம்பூஜ்யதேவ ரிஷிவர்யம் ரிஷி புராணோ நரசக, நரனோடு இஷ்டனான நாராயண, நாராயணன் சொல்லி பேருடைய புராண பண்டே இருக்கக்கூடியவர், புராதனமானவர் ரிஷிஹி, ரிஷியாவும் இருக்கக்கூடியவர் ஆறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சஹசிர கவச்சன் சொல்லி ஒரு அசுரன் இருந்தான், அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லி பகவானே நரன் நாராயணன் சொல்லி ரெண்டு அவதாரம் பண்ணுறார். நரன் வந்துட்டு சிஷ்யனோட தத்துவம், நாராயணன்றது குருவோட தத்துவம். அப்படி ரெண்டு பேர் நரநாராயணாள். அவ வந்து ரிஷிகளாக்கு பதரியாசிரமத்தில் இப்பவும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்லி எல்லாரும் சொல்லறா, சாதுக்கள் எல்லாம் சொல்லறா. அப்பேற்பட்ட தபஸ்வியான மகா தபஸ்விகளான ரெண்டு பேர் நரன் நாராயணன். ஆயிரம் ஆயிரம் கணக்குக்கு வருஷங்கள் அவள் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணியாக்கும் இந்த சஹசிர கவச்சன் சொல்கிற அசுரனை வதம் பண்ணினான். அப்படி அவ்வளோ தபசக்தி இருக்குது அவளுக்கு, அதனாலே அவள் ரிஷிகள் சொல்கிற வழக்கம் உண்டு, ரிஷிகளாக்கும் அவள். அப்போ நாராயணன் சொல்லி பேருடைய புராண ரிஷியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அந்த நாராயணன் தானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ அந்த நாராயணன் சொல்கிற தானும் ஒரு ரிஷியாக்கும், ஆனால் இந்த அவதாரத்தில் அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை. தான் ரிஷியாக்கும் சொல்கிற கர்வமும் பகவானுக்கு இல்லை.
அப்பேற்பட்ட ரிஷிக்கெல்லாம் ரிஷியாக இருக்கிற நாராயண ரிஷியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தேவர்ஷி சிரேஷ்டனான நாரத மகர்ஷிக்கு சாஸ்திர விதி பிரகாரம் பூஜை பண்ணுறார். அதை தான் சொல்ல வர. ரிஷியான காரணம் மட்டும் நாரத மகர்ஷி சிரேஷ்டமானவர் சொல்லி அர்த்தம் இல்லை, பகவானும் ரிஷி தான் சொல்லி இல்லைன்னு தெரியறது. அப்படி நாரத மகர்ஷிக்கு வேண்டதான சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அமிர்தம் மாதிரி அவ்வளோ மதுரமாக இருக்கிற தன்னோட வாக்குகளால் அவருக்கு ஆகமன சோபனம் சொல்லி சந்தோஷ சூச்சகமான தன்னோட புஞ்சிரியோட சிரிப்போட பகவான் நாரத மகர்ஷி கிட்டக்க மதுரமாக இப்படி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஹே பிரபு, உங்களுக்கு வேண்டதான உபச்சாரங்கள் எல்லாம் நான் பண்ணியாச்சு, நீங்கள் என்ன காரணம் இங்கே வந்திருக்கீள், உங்களுக்கு நான் என்ன பண்ணித்தரணும் சொல்லி தாழ்மையோட பகவான் கைகூப்பி வச்சுண்டு நாரத மகர்ஷி கிட்டக்க கேட்குறார். அதை கேட்டதும் நாரத மகர்ஷி பகவான் கிட்டக்க பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? நாரத உவாச நைவாத்புதம் த்வயி விபோகில லோகநாதே மைத்ரீஜனேஷு சகலேஷு தமக்கலானாம் நிஸ்ரேயசாய ஹி ஜகத் ஸ்திதி ரக்ஷணாப்யாம் ஸ்வைராவதார உருகாய விதாம சுஷ்டு நைவாத்புதம் த்வயி விபோ அகில லோகநாதே விபோ ஹே சர்வவியாபின்ன அகில லோகநாதே சகல லோகத்தோடும் நாதனா இருக்க கூடினவரே, த்வயி சகலேஷு ஜனேஷு மைத்ரி சமஸ்த ஜனங்கள் கிட்டக்கும் உங்களுக்கு மித்திரபாவம் தான் இருக்கு. கலானாம் தமஹ துஷ்டாளி எல்லாம் தண்டனையும் பண்ணுறேள் நீங்கள், அவாகிட்டக்கும் மித்திரபாவம் இருக்கு, மித்திரமா இருக்கிறதுனால தான் அவளுக்கு தண்டனை கொடுக்கிறேள். அற்புதம் அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கள், நீங்கள் பண்ணிட்டு இருக்கள் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேள், அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பிரபு, ஆச்சரியமா இருக்கு உங்களோட லீலை எல்லாம். உருகாய அந்த லீலைகள் எல்லாம் ஆச்சரியமா இருந்தாலும் நீங்கள் இப்ப பண்ணினதான காரியம் பார்க்கறது எனக்கு ஆச்சரியம் தோணுறதில்லை சொல்லி நாரத மகர்ஷி சொல்றார். அதுக்கு காரணம் என்ன? காரணம் பகவான் லோக சிக்ஷனார்த்தம் தான் இப்படி எல்லாம் பண்ணுறார். வாஸ்தவமா பகவானுக்கு இது ஒன்றும் பண்ணண்ட அவசியம் இல்லை, ஆனாலும் உலகத்துல எல்லாரும் அனுசரிக்கணும். பகவான் சிரேஷ்டனாக இருக்கிறனால சாதாரண ஜனங்கள் பகவானை கண்டு பின்தொடரணும்னு சொல்கிற அந்த இச்சையால் பகவான் இப்படி சாதுக்களுக்கு சேவை பண்ணுறார். ஜகத் ஸ்திதி ரக்ஷணாப்யாம் லோகத்தோடு தாரணையும் பாலனவும் ரெண்டும் பகவான் தானே பண்ணுறார். நிஸ்ரேயசாய அதனோட க்ஷேமத்துக்காய் கொண்டு ஸ்வைராவதார சுஷ்டு விதாம லோகத்துக்கு நல்லது வரணும்னு சொல்லி ஸ்வேச்சையாக அவதாரம் எடுத்துகிட்டு வந்தவர் அல்லவா நீங்கள். நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற உள்ள காரியம் எனக்கு நன்னா தெரியும், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லி நாரத மகர்ஷி சொல்லறார். லோக மரியாதை நிலநிறுத்தி பரிபாலிக்கணும், சதாச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் அனாயாசேன ஜனங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அப்படி சதாச்சாரத்தை ஒரு கால் ஜனங்கள் பின்தொடர்ந்தா அவளுக்கு சம்சார துக்கமும் தீர்ந்து போயிடுமே, அவள் பரமானந்தத்தை பிராபிப்பாளே, அதுக்காய் கொண்டு பகவான் இப்படி அவதாரம் எடுத்து தர்மத்தை ஸ்தாபிக்கிறான் சொல்லி நாரத மகர்ஷி சொல்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் பூஜை பண்ணினது என்னோட யோக்கியதையாலே அல்ல, உங்களோட வினயத்தாலேயாகும், உங்களோட தர்மஸ்தாபனம் பண்ணுறதுக்குடையதான அந்த ஒரு சங்கல்பத்தாலேயாகும் சொல்லி நாரத மகர்ஷி சொல்கிறார். திருஷ்டம் தவாங்கிரியுகளம் ஜனதாபவர்க்கம் பிரம்மாதிபிர் ஹிருதி விசிந்தியமகாத போதைஹி சம்சார கூப பதிதோத்தரணாவலம்பம் தியாயம் சராம்யனுகிருஹாண யதா ஸ்மிருதி ஸ்யாத். திருஷ்டம் தவாங்கிரியுகளம் ஜனதாபவர்க்கம் ஹே பகவானே, நீர் சொன்னே நான் உங்களுக்காக என்ன பண்ணணும் நாரதரே சொல்லி கேட்ட இல்லையா, நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் சொல்லி நாரத மகர்ஷி சொல்கிறார். என்னது அது? ஹே பகவன், உங்களோட கிருப்பையால் எனக்கு இன்றைக்கி உங்களோட பாதயுகலத்தை தரிசனம் பண்ணுறதுக்குள்ள பாக்யம் கிடச்சிது. இந்த தரிசனம் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சி விடாது,
பரமஜானிகளாக இருக்கிற பிரம்மாதிகள் கூடி ஹிருதய மத்தியத்தில் எவ்வளோ பரிசிரமிக்கிறா பகவானுடைய இந்த பாதயுகலத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்கு. தியானம் பண்ணிகிட்டே இருக்கா யோகிகள் எல்லாருமே, யாருக்குமே கிடைக்கிறதில்லை. அது யோகிகள் மட்டும் இல்லை, பிரம்மாதிகளுக்கும் கூடி கிடைக்கிறதில்லை. அவ்வளோ துர்லபமான அந்த பாத பல்லவம் துவாரகையில் எவ்வளோ சுலபமாக வந்ததுனால நான் பார்க்குறேன். துவாரகை எவ்வளோ சிரேஷ்டமானது. சாரமே இல்லாத சம்சார ரூபமான இந்த ஒரு கிணறு, ஒரு என்ன சொல்லுவாள், அந்த கூப்பம் சொல்லலாம், அந்த கூப்பம் அப்படியே இருள் சூழ்ந்திருக்கிற ஜலமே இல்லாத ஒரு கர்த்தம் மாதிரி இருக்கிற இந்த கிணறு, அதுதான் இந்த சம்சாரம். அதில் விழுந்துட்டுருக்கு ஜனங்கள் எல்லாமே, ஜீவன்கள் எல்லாமே. அதுலேருந்து வெளியில் வர முடியாதா, வெளியில் வர முடியாதா சொல்லி எல்லாரும் ஏங்கின்னு இருக்கா, கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. அதுக்குள்ளேயே இன்னும் சுகம் கிடைக்கிறதும் துக்கம் கிடைக்கிற மாதிரி பிரமை அவளுக்கு. அப்படி அந்த கோபத்தில் பெட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த ஜீவாத்மாக்களுக்கு என்னது தான் ஆசிரியம், உங்களோட பாதயுகலம் அல்லவா சொல்லி நாரத மகர்ஷி சொல்கிறார். இந்த பாதயுகலம் மட்டும்தான் அவளுக்கு ஆசிரியம், அதுதான் அவளை காப்பாற்றும், வெளியில் இறக்கி விடும். அதனால சர்வஜனங்களுக்கும் பரமானந்தம் என்னது சொல்லி தெரியணும்னு தான் அவங்களோட பாத சந்தர்சனம் உண்டாகணும். அந்த பாத சந்தர்சனத்தால் மட்டும்தான் ஜனன மரண பிரவாக ரூபமான பந்தத்திலேருந்து ஜீவன்களுக்கு மோச்சனம் கிடைக்கும், எல்லாருக்குமே முக்தி கிடைக்கும். அப்படி இருக்கிறதான அந்த திவ்யமான பாத கமலம் என் கண்களால் நான் பார்த்தேனே, நான் கிருதார்த்தனா பவிச்சுட்டேன் கிருஷ்ணா. ஒரே ஒரு ஆசைத்தான், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா இல்லையா கிருஷ்ணா, ஒரே ஒரு ஆசைத்தான். இந்த இப்போ பார்த்தேன் இந்த பாத கமலம் ஒரு காலம் என்னோட ஹிருதயத்துலேருந்து வெளியில் போகவே கூடாது. நித்தியம் நான் என்னோட பாத கமலத்தையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும், அதுலேருந்து என்னோட மனசு வெளியில் போகக்கூடாது சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன அனுகிரகம் பண்ணணும், அந்த ஒரு அனுகிரகம் தான் எனக்கு வேணும் சொல்லி நாரத மகர்ஷி சொல்கிறார். அழகான ஸ்லோகம். தோன்யதாவிஷத்கேஹம் கிருஷ்ணபத்ன்யாசநாரதஹ யோகேஸ்வரேஸ்வரஸ்யாங்க யோகமாயா விவித்சயா தோன்யதாவிஷத்கேஹம் அங்க ஹே பூஜ்யா ஹே பரீட்சித்தே. இப்படி எல்லாம் மதுரமா நாரத மகர்ஷி பகவான் கிட்ட பேசிட்டு யோகேஸ்வரனா இருக்கிற கூடின யோகேஸ்வரன்மா இருக்குல்ல, ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பகவான், அந்த பகவானோட மாயை பகவான் எப்படி கிரகஸ்தாசிரமம் நடத்துகிறான்னு சொல்கிற அந்த அச்சிந்தியமான யோக மாயா வைபவத்தை தன்னோட கண்களால் பார்க்கணும்னு சொல்லி ஆகிரகம் நாரத மகர்ஷிக்கு. உடனே என்ன பண்ணினார், இவ்வளோ சொல்லிட்டு சட்டுன்னு ஆசனத்துலேருந்து எழுந்திருந்து விரு விருந்து வெளியில் போயிட்டார் நாரத மகர்ஷி. ருக்மிணி கிருஷ்ண பவனத்துலேருந்து வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கிற சத்யபாமா தேவியோட கிரகத்துக்கு போகலான்னு சொல்லி விறுவிருந்து போகிறாளாம் நாரத மகர்ஷி. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் பகவான், தீவியந்தமக்ஷீஸ்தத்ராபி பிரியையா சோத்தவேன ச பூஜித பரயா பக்த்யா ப்ரத்யுத்தானாசனாதிபிஹி தீவியந்தமக்ஷீஸ்தத்ராபி. அங்கே பகவான் இருப்பாரா சொல்லி ஒரு டவுட் இருந்தது நாரத மகர்ஷிக்கு. அங்கே போய் பார்க்கலாமே சொல்லிட்டு உள்ளே போகிறார். போகிறத அங்கேயும் பகவான் இருக்கான். கொஞ்சம் முன்னாடி தான் ருக்மிணி தேவியோட கிரகத்தில் பகவானை பார்த்தார், அதுக்குள்ளே சத்யபாமாவோட கிரகத்துக்குள்ளே வந்துவிட்டார். அவர் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கார், இப்படி உள்ளேறி வந்த உடனே நாரதரை போன கிரகத்தில் பகவான் பார்த்துருக்கார். அப்போ போன கிரகத்தில் பார்த்தோமே இந்த கிரகத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கலே, இந்த கிரகத்தில் புதுசாக நாரத மகர்ஷி வர மாதிரி பகவானும் ஆக்ட் பண்ணுறார். நாரதரே வந்துவிட்டேளா, என்னாச்சு என்ன இந்த வழியாக வந்திருக்கேன்னு சொல்லி நாரதர் இப்போ பார்த்த மாதிரி பகவான் பேச ஆரம்பிச்சு விட்டார். பகவான் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார், அதை நாரத மகர்ஷி பார்க்கறது என்ன பண்ணிட்டு இருந்தார் அதை சொல்கிறாங்க. பகவான் வந்து தன்னோட பிரியான பாமாதேவி கூடியும் தன்னோட தாசனான மந்திரியான உத்தவர் கூடியும் அப்படியே அந்த சொக்கட்டான் இப்படி பகிட்ட பகிட கழிப்பாலேயே அதை ஆடின்னு இருந்தானாம். அதை ஆடின்னு இருக்கிற சமயத்தில் நாரத மகர்ஷி வந்ததுமே அப்படியே எழுந்திருந்து நாரத மகர்ஷியை அந்த கிரகத்தில் என்னெல்லாம் உபச்சாரம் பண்ணாரோ அதே உபச்சாரம் பண்ணுறதுக்குன்னு நாரத மகர்ஷி உள்ளே போய் ஸ்வீகரிக்க பகவான் எழுந்திருந்து ஓடி வரானாம். அதை பார்த்தார் நாரத மகர்ஷி. பார்த்ததுமே அப்படியே கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்து ஒரு ஆசனத்தில் உட்காத்துறான் பகவான். அந்த கிரகத்தில் என்ன பண்ணினாரோ அதே இந்த கிரகத்துலையும் ரிப்பீட் பண்ணுறார். பாதத்தை எடுத்து அழகான ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் ஜலத்தை விட்டு அலம்பி அதை எடுத்து அதே மாதிரி பிரக்ஷாளனம் பண்ணிட்டு அந்த தலையில் புரோக்ஷனம் பண்ணிட்டு பகவான் சத்கரிக்கிறார். வந்துட்டு குஷலான்வேஷனம் பண்ணி நான் என்ன பண்ணணும் சொல்லி பகவான் கேட்குறாரா. நாரத மகர்ஷி இதுக்கு முன்னாடி தானே இப்போ தானே பகவான் இதெல்லாம் பண்ணினார் பூஜை பின்னியும் பண்ணுறாரே சொல்லி ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டே இருக்கார் நாரத மகர்ஷி. வந்துட்டு என்ன பண்ணினார்,
பிருஷ்டே வாசௌ கதாயாதோ பவானிதி க்ரியதே கிம் நு பூர்ணானாம் அபூர்ணைரஸ்மதாதிபிஹி பிருஷ்டஶ்ச விதுஷே வாஸௌ அவிதுஷ இவ. ஒன்றும் தெரியாதவன மாதிரி அந்த நாட்டியத்தோட. இதுக்கு முன்னாடி நாரத மகர்ஷி வந்தார், அவருக்கு பூஜை பண்ணினோம், அந்த பாவமே காட்டிக்கிறது இல்லையே வெளியில கிருஷ்ணன். ஒன்றுமே தெரியாத மாதிரி நாரத மகர்ஷி கிட்டக்கேந்து நாரத மகர்ஷி கிட்டக்கு இப்படி பேசுறார், நீங்கள் எப்போது வாரகைக்கு வந்தேள், எப்படி வந்தேள் நல்லா சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரி பகவான் பேசுறா. நாம் நாரத மகர்ஷி கிட்டக்க பரிபூர்ணாளான உங்களை மாதிரி இருக்கிற சாதுக்கள் மகான்மார் எங்களோட கிரகத்துக்கு வந்துன்னா அபூர்ணன்மாரான எங்களுக்கு நல்லது வருமே. பரிபூர்ணன்மாரா இருக்கிற உங்களுக்கு அபூர்ணன்மாரான நாங்கள் என்னதான் பண்ண முடியும் சொல்லி பகவான் கேட்கறானா. உங்களுக்கு இச்சையுள்ள என்ன வேணும்னா கேளுங்க, நான் அதெல்லாம் பண்ணித்தரேன் சொல்லி பகவான் கேட்கறாரா. பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுருக்கிற உங்களுக்கு ஒரு விதமான அவசியமும் இருக்காதே. ஆனாலும் என்னோட இந்த ஜென்மத்தை சபலமாக்கி திருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்ரகம், ஆக்ரகமே இருக்காது ஆனாலும் ஒரு ஆக்ரகத்தை வருத்திண்டு அதை நான் சாதிப்பிச்சு தரதமா சாதிப்பிச்சு தரதா நீங்கள் பண்ணணுமே சொல்லி பகவான் கேட்கிறார். ஏதோ ஒரு கைங்கரியம் எனக்கு கொடுக்கணுமே, அதுக்காகிட்டு நீங்கள் ஆத்ய தந்துடுங்கோ சொல்லி நாரத மகர்ஷி கிட்டக்க விண்ணப்பிச்சுக்கிறான் பகவான். அப்படி பகவான் சொல்றதை கேட்டு பரமாத்புத பரித்தனான நாரத மகர்ஷி ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி நடந்ததான காரியங்களே இங்கே நடக்கிறதே, பகவான் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறது இல்லையே, இது என்னது சொல்லி ஆச்சரியப்பட்டு இப்படி நினச்சிக்கிறார் நாரத மகர்ஷி. ஒன்றுமே பேசாக்கி அப்படியே சட்டு நுழைந்திருந்தார், விறுவிறுன்னு வெளியில் போனார். அடுத்த கிரகத்துக்கு போகிறாராம் நாரத மகர்ஷி. அடுத்த கிரகத்தில் போனப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் பகவான், தத்ராப்யஜஷ்ட கோவிந்தம் லாலயந்தம் சுதான் சிசூன் தத்தோன்யஸ்மின் கிரகே பஷ்யன் மஜ்ஜனாய கிருதோத்யமம் தத்ராப்யஜஷ்ட கோவிந்தம். அங்கே போனதுமே அடுத்த கிரகத்தில் போனதுமே ஜாம்பவதி கிரகத்தில் போனதுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட சந்தானங்கள் சின்ன சின்ன குழந்தைகள் சாம்பர் முதலானவள்லாம் அங்கேயே கழிச்சுட்டு இருக்கிறத அவளையெல்லாம் லாளிச்சுட்டு இருக்கான் பகவான். அப்படியே சுத்தன் குழந்தைகள் கூட கழிச்சுட்டு இருக்கார். நாரத மகர்ஷி உள்ள போல எட்டி பார்க்கறார் இங்க பகவான் என்ன பண்ணுறார். அதுக்குள்ள இப்போ போகண்டா சொல்லி அடுத்த கிரகத்துக்கு போயிட்டார். அடுத்த கிரகத்துல போனப்போ அங்க பகவான் ஸ்நானத்துக்கு ஆய்கொண்டு எல்லா சூர்ணங்கள் எல்லாம் மேல பூசிண்டு குளிக்கலான்னு சொல்லி இறங்குறானாம் பகவான். அதை பார்க்கறார் நாரத மகர்ஷி. இப்ப போகிறதும் சரியாகாது சொல்லி அடுத்த கிரகத்துக்கு போகிறார். அங்க என்ன நடக்கிறது, ஜுக்வந்தம் சவிதானாக்னின் யஜந்தம் பஞ்சபிர்மகைஹி போஜயந்தம் த்விஜான் க்வாபி புஞ்சானம் அவசேஷிதம் ஜுக்வந்தம் சவிதானாக்னின். ஒரு பவனத்துல அடுத்த பவனத்துல ஏறி போனதுமே பகவான் பிராத்த காலத்தில் பன்னெண்டுதான அக்னிஹோத்திரம் முதலான கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, யாகம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த யாகத்தில் அப்படியே அந்த ஹோமத்தில் ஹோமிச்சுட்டு இருக்கான் பகவான், அக்னியில் ஹோமிச்சுட்டு இருக்கான். வேற ஒன்றில் தேவயஜம் பண்ணிட்டு இருக்கான், வேறொரு கிரகத்தில் பித்ருயஜம் பண்ணிட்டு இருக்கான், வேறொரு கிரகத்துக்கு போகிறார். அங்கே மாத்தியானத்தில் பிராமணாளுக்கெல்லாம் அன்னம் பண்ணிட்டு இருக்கான், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். வேறொரு கிரகத்தில் போய் பார்க்கறத பகவான் சாப்பிட்டு இருக்கான். இப்படி ஆச்சரியமாக ஓரொரு கிரகத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காரியங்கள் பகவான் ஒரே சமயத்தில் பண்ணிகிட்டு இருக்கார். இதெல்லாம் எப்படி எப்படி நடக்கிறது ஆச்சரியப்பட்டு போகிறார் நாரத மகர்ஷி. குவாபி சந்தியாமுபாசீனம் ஜபந்தம் பிரம்மவாக்யதம் ஏகத்ர சாசி சர்மாபியாம் சரந்தமசி வத்மசு குவாபி சந்தியாமுபாசீனம். வேறொரு கிரகத்தில் போனப்போ அங்கே பகவான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கானா, வேறொரு இடத்துல போனப்போ மௌனத்தோட காயத்ரி மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கானாம் பகவான். வேறொரு இடத்துல போனப்போ பகவான் அப்படியே வாள் எடுத்துட்டு பரிச்சயம் வாள் எடுத்துட்டு இப்படி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான், யுத்தத்துக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கானாம் பகவான். அவர் ஓரொரு கிரகங்கள்லையும் போகிறத சமயம் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. சாயங்காலம் ஆயிடுது, அவர் எல்லா கிரகத்துக்கும் முடிய சுற்றி சுற்றி போகிறதுக்குள்ள
அப்போ சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம் முதலானவையெல்லாம் பகவான் அந்த சமயத்துக்கும் காலத்துக்கும் உச்சிதமான காரியங்கள் எல்லாம் பகவான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கிரகத்துல போனப்ப என்ன நடக்கிறது? அஸ்வைர் கஜை ரதை குவாபி விசரந்தம் கதாகிரஜம் குவச்சிச்சயானம் பரியங்கே ஸ்தூயமானம் சவன் பந்திபிஹி அஸ்வைர் கஜை ரதை குவாபி. வேறொரு பவனத்துல பகவான் குதிரைகள் கூட கழிச்சுட்டு இருக்கார். வேறொரு கிரகத்துல ஆனையெல்லாம் சரி பண்ணுறான் பகவான். ஆனை பந்தியில் போய் ஆனைக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் பகவான். அதுக்கப்புறம் வேறொரு இடத்துல போனப்போ தேரில் எல்லாம் ஏறி உட்காந்து பார்க்குறான். தேரெல்லாம் சரியாக இருக்கான், நல்லா தேரில் அப்படியே சஞ்சாரம் பண்ணி பார்க்குறான். வேறொரு இடத்துல உயாரமான மிருதுவான பால்நுரை மாதிரி இருக்கிற பரியங்கத்தில் அப்படியே ஷயிச்சுட்டு இருக்கான் பகவான். அப்படியே உயாரமாக படுத்துட்டுருக்க முன்னாடி ஸ்துதி பாடகாலான வந்திகளெல்லாம் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்படியே படுத்துட்டுருக்கான். இப்படி ஒரு கிரகத்திலையும் பகவான் ஒரு கர்மங்கள் பண்ணுறதா நாரத மகர்ஷி பார்க்குறாரு. ஆச்சரியப்பட்டு போகிறார். இன்னும் பவனங்களுக்கு அவர் போக போகிறார். அங்கே பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னுள்ளதெல்லாம் நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.